வன தெய்வமே துணையான செல்வமே தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன் தாயான தெய்வமே துணையான செல்வமே தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன் தாயான தெய்வமே சரணடைந்தேன் பாசமழை பொழிந்தாய் கோடி நலம் செய்தாய் என் குறைகள் எல்லாம் தீர்த்தாய் பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமழை பொழிந்தாய் கோடி நலம் செய்தாய் என் குறைகள் எல்லாம் தீர்த்தாய் கரை காணா உன் அன்பில் நான் வாழ்கிறேன் கரம்போ பாடல் நான் பாடுவேன் தாயான தெய்வமே துணையான செல்வமே தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன் தாயான தெய்வமே இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் நீங்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆமன்பமைக்குள்ளே ஒரிசா மாநிலத்திலே பழங்குடியினர் மக்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்துவத்தை தழுவி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில மதவாதிகள் அவர்களெல்லாம் துன்புறுத்தி தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று நிறைய நேரங்களிலே கட்டாயப்படுத்தினார்கள் நிறைய கலவரம் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு குடும்பத்தை அவர்கள் பயங்கரமான சித்திரவாதிக்கு உள்ளாக்கினார்கள் அவருடைய குடும்ப தலைவரை பிடித்து அவரை கட்டாயப்படுத்தி அவரை ஏதோ வணங்க வேண்டும் வேற்று கடவுளை வணங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் தொந்தரவு கொடுக்கின்றார்கள் இந்த மதவாத சக்திகளால் பெரிய போராட்டம் ஆமன்பமைக்குள்ளே அந்த குடும்ப தலைவரை பிடித்து சொல்கிறார்கள் நீ மறுதளிக்க வேண்டும் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மறுதளிக்கவில்லை என்றால் உன்னுடைய கையை வெட்டுவோம் கையையே வெட்டினார்கள் மீண்டும் அவர்கள் கேட்கின்றார்கள் இதுவும் காலை வெட்டுவோம் காலையை வெட்டினார்கள் கடைசியில் அவர் கூறினார் இதோ என்னுடைய உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை நான் இறந்தாலும் பரவாயில்லை நான் கிறிஸ்துவை மட்டும் மறுதளிக்க மாட்டேன் என்று கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த ஒரு மாபெரும் மனிதர் ஆமன்பமைக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இதோ கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கின்றேன் கிறிஸ்து இது நிலை வாழ்வை தரக்கூடியவர் நிலையான வாழ்வை பெறுவதற்காக இது நிலையற்ற வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னுடைய குடும்பத்தாரோடு இறைவனுக்காக அர்ப்பணித்தாராம் அந்த குடும்ப தலைவர் ஆம் அன்பமைக்குள்ளே ஆண்டவர் இன்று மூன்று விதமான மாட்சியை பற்றி அவர் அருமையாக கூறுகிறார் தந்தை தன் மகனுக்கு அளிக்கும் மாட்சி இரண்டாவது மகன் தம் செயல்கள் மூலம் தந்தைக்கு அளிக்கக்கூடிய மாட்சி மூன்றாவதாக மக்களால் மகன் பெறும் மாட்சி ஆம் அன்பமைக்குள்ளே மக்களால் மகன் பெறும் மாட்சி இதுதான் இன்றைய நாளுடைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொண்டது நாம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் இயேசு ஆண்டவரை மாட்சிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் என்று அருமையாக சொல்கிறார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதும் என்னுடையது என்று கூறுகிறார் ஆம் அன்பமைக்குள்ளே அப்படி என்றால் நினைத்து பார்ப்போம் ஆண்டவருக்கே அத்தனையும் சொந்தம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நம் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்கின்ற போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த காலகட்டத்திலே இதோ நாம் மாட்சிமைப்படுத்தக்கூடிய விதமாக ஆண்டவரை மாட்சிமைப்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்வு சிறக்கவும் இந்த நாளில் எடுக்கக்கூடிய முயற்சி காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இணைந்து ஜெபிப்போமா பரலோக தந்தையே இறைவா என்னுடையது உன்னுடையது உன்னுடையதும் என்னுடையது என்று சொல்கிறாயப்பா தகப்பனே இதோ உன்னுடைய அருளும் இரக்கமும் ஆசீர்வாதமும் இதோ எங்களுக்கு அபரிதமாக நீ தந்தி எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே
இந்த நாளை உன்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பயம், நடுக்கம், அச்சம், தயக்கம், கலக்கம் அத்தனையும் உன்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆசீர்வாதத்தால் நிரப்பி, உடைய வல்லமையால் நிரப்பி, போக்குவரத்திலே எங்களை உடனிருந்து, இந்த தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து எடுத்து, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்றும் வாழ கிருபை தரும்படியாக, சாட்சி உள்ள பிள்ளைகளாக என்று வாழ, சின்ன சின்ன காரியங்களிலே உண்மையும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன், தாயான தெய்வமே துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன், தாயான தெய்வமே.